வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட கோட்டபாயவினுடைய பாதுகாப்பு. அரண்களை தகர்த்து பாராளுமன்றத்தை தீயிடுவார்கள். விடுக்கப்பட்ட கடுமையான எச்சரிக்கை. நீர்கொழும்பில் பரபரப்பு. பெற்ற குழந்தையை கொன்ற தாய். அம்பாறையில் பதற்றம். காவல்துறை துப்பாக்கிச்சூடு. காவலரின் எரிப்பு. நெருக்கடியில் கைகொடுக்கும் பங்களாதேஷ். வங்கிகளின் சேவை என்றும் முடக்கம். லங்கா ஐஓசிக்கு கடந்த வருடம் முதல் காலாண்டை விட இவருடம் பன்மடங்கு லாபம். பாலமனையில் பதற்றம். ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு. காவல்துறை அதிகாரி உட்பட 12 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. கட்டுநாயக்க முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்திற்கான வீதி முடங்கியது. கொழும்பில் எரிபொருள் வழங்காமையால் குழப்பமடைந்த மக்கள் வீதியை மறித்து போராட்டம். மின்வெட்டு மேலும் மேலும் அதிகரிக்கப்படும். நேரம் குறித்து வெளியான முக்கிய தகவல். மஹிந்த சரணம் கச்சாமி, பசில் சரணம் கச்சாமி, நாமல் சரணம் கச்சாமி கூறுவது தமக்கு பழக்கமில்லை. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அறிவித்தல். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவித்தல். இனி தொடர்வென விரிவான செய்திகள். அரசலைவர் கோட்டபாய ராஜபக்ச பதவிக்கு வந்ததையடுத்து ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த அரசலைவர் பாதுகாப்பு படையின் அதிகாரம் நேற்று முதல் மீண்டும் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கமைய புத்தளம் மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி காவல் மா அதிபரான நிமல் பெரிரா நேற்று முதல் அரசலைவர் பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக நியமிக்கப்பட்டார். அரசலைவரின் பாதுகாப்பிற்காக நுகைக்கொடையில் நிறுவப்பட்ட புலனாய்வு மற்றும் கண்காணிப்பு பிரிவின் பிரதானியான காவல் அத்தியட்சகர் JPT ஜெயலத் அரசலைவர் பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். நாட்டில் தற்போது நிலவும் சூழ்நிலை மற்றும் சிவில் விவகாரங்களில் ராணுவம் தலையிட முடியாத காரணத்தினால் இந்த தீர்மானமானது எடுக்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகின்றது. இதுவரை சுமார் 400 காவல்துறையையும் பெருமளவிலான ராணுவத்தினரையும் உள்ளடக்கிய அரசலைவர் பாதுகாப்பு பிரிவு ராணுவ மேஜர் ஜெனரல் ஒருவரின் கட்டளையின் கீழ் செயற்படுத்தப்பட்டு வந்துள்ளது. பாதுகாப்பு அரண்களை தகர்த்து நாட்டு மக்கள் என்றாவது பாராளுமன்றத்தை தீயிடுவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் எச்சரித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற கூட்டத்தொடரின் போது உரையாற்றுகையிலேயே முஜிபர் ரஹ்மான் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளதுடன் இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர், நாட்டு மக்களின் கருத்துக்களுக்கு பாராளுமன்றம் மதிப்பளிக்கப்படவில்லை என்ற காரணத்தினாலும் மக்கள் பாராளுமன்றத்தை முற்றுகையிடுவார்கள் என்ற அச்சத்தினாலும் இரும்பு வேலிகளால் பாராளுமன்றத்தின் நாற்புறங்களும் முடுக்கப்பட்டு காவல்துறை ராணுவத்தினது பாதுகாப்புடன் பாராளுமன்ற நடவடிக்கைகள் இடம்பெறுவதையிட்டு சபாநாயகர் உட்பட 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் வெட்கப்பட வேண்டும். நாட்டு மக்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காமல் செயற்பட்டால் மக்கள் என்றாவது பாராளுமன்றத்தை தீயிடுவார்கள். மக்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. அரசலைவர் எங்கு உள்ளார் என்று தெரியவில்லை. அவரால் அரசலைவர் செயலகத்திற்கு கூட செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றதாகவும், மறுபுறம் பிரதமர் எவ்வித விழாக்களுக்கும் செல்லவும் அமைச்சர்கள் வீதிகளுக்கு செல்லவும் முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும், இவ்வாறான நிலைமையானது வேறு எந்த நாடுகளிலும் கிடையாது எனவும் இதன்போது முஜிபர் ரஹ்மான் அவர்கள் தெரிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. நீர்கொழும்பு சீதவே தொன்னலமத்தை பிரதேசத்தில் 6 மாத பெண் குழந்தையை கொலை செய்த சம்பவம் சார்பாக குழந்தையின் பெற்றோரை கைது செய்துள்ளதாக காவல்துறை அறிவித்தது. கடந்த 3ஆம் தேதி குழந்தையின் தாய் குழந்தையை கிணற்றுக்குள் போட்டுள்ளதுடன் தந்தை மாலையில் வீட்டுக்கு வந்து குழந்தையை தேடிய போது தான் குழந்தையை கிணற்றுக்குள் போட்டுவிட்டதாக அந்த பெண் கூறினார். இதையடுத்து சம்பவத்தை மறைக்க சந்தேகநபர் குழந்தையின் உடலை கிணற்றிலிருந்து வெளியே எடுத்து கழிவறை குழிக்குள் போட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட குழந்தையின் தாய் மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணென தெரிய வந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்ததுடன் சம்பவம் குறித்து சீதுவை காவல்துறையினர் மேலதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அம்பாறையில் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் இடம்பெற்ற முரண்பாட்டில் பலர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார்கள். இந்த சம்பவம் நேற்றிரவு 11:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றதுடன் இவை சார்பாக மேலும் தெரிய வருகையில் காவல்துறை வீதி தடையில் கடமையிலிருந்த காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் 16 பேர் அக்கறை பெற்ற ஆதர வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உள்ளார்கள். அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனை பிரதேச சபைக்குட்பட்ட பாலமுனை வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள காவல்துறை காவலரின் பகுதியில் நேற்றிரவு 11:30 மணியளவில் ஏற்பட்ட சம்பவம் ஒன்றின் காரணமாக இந்நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றமை தெரிவிக்கத்தக்கது. குறித்த காவலரனில் கடமையிலிருந்த சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மற்றும் காவல்துறை அப்பகுதி வழியாக தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் சென்றவர்களை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் வாய்த்தர்க்கம் மோதலாக உருவாகி இந்த சம்பவம் இடம்பெற்றது. இலங்கைக்கு 2.3 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான அத்தியாவசிய மருந்துகளை நன்கொடையாக வழங்குவதை பங்களாதேஷ் உறுதி செய்தது. இதேவேளை சுமார் 56 வகையான அத்தியாவசிய மருந்துகள் இவ்வாறு நன்கொடையாக வழங்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் சன்ன ஜெயசுமன் அவர்கள் தெரிவித்தார். இலங்கையில் தற்பொழுது பாரிய மருந்து தட்டுப்பாடு நிலை வருகின்றதும் தெரிவிக்கத்தக்கது.
இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் மற்றும் பல வங்கி தொழிற்சங்கங்களும் இன்றைய ஹர்த்தாலுக்கு ஆதரவளித்து உள்ளது. தொழிற்சங்கங்கள் நடத்தும் ஹர்த்தால் காரணமாக நாடு முழுவதும் உள்ள பல பொது மற்றும் தனியார் வங்கிகள் மூடப்படும் என தொழிற்சங்கங்களானது அறிவித்துள்ளதுடன் ஹர்த்தால் காரணமாக பல தனியார் வங்கிகளும் அதன் பல சேவைகளை கட்டுப்படுத்தும் முடிவை அறிவித்திருந்தது. லங்கா ஐஓசி நிறுவனம் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் மாத்திரம் 3.37 பில்லியன் ரூபாய் வரிக்கு பிந்திய லாபத்தை பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு முதல் காலாண்டில் குறித்த நிறுவனம் 968 மில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியதுடன் அதற்கமைய கடந்த வருடத்தின் முதல் காலாண்டு லாபத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வருடம் லங்கா ஐஓசி நிறுவனம் 248% அதிகமாக லாபம் ஈட்டியது. கடந்த வருடத்தின் இறுதி காலாண்டில் லங்கா ஐஓசி நிறுவனத்தின் வருமானம் 42.7% அதிகரித்து 29.5 பில்லியன் ரூபாவாக பதிவானது. விற்பனை செலவுகள் 29.5% அதிகரித்து 24.5 பில்லியன் ரூபாவாக இருந்ததுடன் இறுதி காலாண்டில் 5 பில்லியன் ரூபாய் லாபத்தை பெற்றது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 192% அதிகரிப்பாகும். அக்கறைப்பற்று பாலமனை விபத்தொன்றையடுத்து ஆத்திரமடைந்த பிரதேசவாசிகள் மேற்கொண்ட தாக்குதலில் 7 காவல்துறை அதிகாரி உட்பட 10 பேர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்தது. அக்கறைப்பற்று கல்முனை பாலமனை வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள வீதியில் அமைக்கப்பட்டுள்ள வீதி தடையில் நேற்றிரவு கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரால் பாதுகாப்பற்ற முறையில் அதிவேகத்தில் பயணித்த உந்துருளியொன்றை நிறுத்துவதற்கு சைகை காண்பிக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த உந்துருளி வீதியில் வழுக்கி சென்று விபத்துக்குள்ளானதில் அதனை செலுத்திய நபர் காயமடைந்ததுடன் இச்சம்பவம் சார்பாக கேள்வியுற்ற சுமார் 700 பிரதேசவாசிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வீதி தடையில் கடமையில் இருந்த காவல்துறை அதிகாரிகளை தாக்கியதுடன் காவலரனுக்கு தீ வைத்து சேதப்படுத்தியுள்ளதாக காவல்துறையினுடைய ஊடகப்பிரிவானது செய்தி வெளியிட்டது. கட்டுநாயக்க முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தின் பெரும்பாலான ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு உள்ளார்கள். இதன் காரணமாக கட்டுநாயக்க முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்திற்காக நுழைவு வீதி எவ்ரிவத்தை சந்தியில் தடைப்பட்டு உள்ளதாக செய்தியாளர்கள் தெரிவித்தார்கள். கொழும்பு ஸ்டேடியம் டவர் பகுதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிலையத்திற்கு முன் மக்கள் குழப்பமடைந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளார்கள். பிரதான வீதியை மறித்து வாகனங்களையும் வீதியில் நிறுத்தி வைத்து பொதுமக்கள் மற்றும் சாரதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் நாவல் எரிபொருள் நிலையத்திலும் மற்றும் மொரட்டுவ பகுதியில் உள்ள எரிபொருள் நிலையத்திலும் மக்கள் எரிபொருள் விநியோகிக்கப்படாமையினால் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள் என செய்திகள் கூறுகின்றது. நாட்டில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மின்வெட்டு நேரம் மேலும் நீடிக்கப்படலாம் என அறிவிக்கப்பட்டது. இதன்படி சுமார் 5 மணித்தியாலம் வரை இவ்வாறு மின்வெட்டானது நீடிக்கப்பட பல்வேறுபட்ட வாய்ப்புகள் காணப்படுகின்றதாகவும் இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கமானது எச்சரித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நேற்று தம்மை பற்றி கூறிய கருத்துக்கள் தவறானவை என ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் குற்றம் சுமத்தினார். பிரதி சபாநாயகர் ஒருவரை தெரிவு செய்யும் போது ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சக்களுக்காக செயற்படுகின்றார் என சாணக்கியன் அவர்கள் குற்றம் சுமத்தியிருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் ரஞ்சித் சியம்பலாம்பிட்டியவை சுயாதீன குழுவினர் வேட்பாளராக அறிவித்த போது அதற்கு ஆதரவளிக்குமாறு ரணில் விக்ரமசிங்க அனைவரிடமும் கோரியதாக சாணக்கியன் குற்றம் சுமத்தினார். எனினும் இதனை மறுத்த ரணில் விக்ரமசிங்கே 2013 பிப்ரவரி 22 அன்று மஹிந்த ராஜபக்சவால் ராசமாணிக்கம் சாணக்கியன் மட்டக்களப்பு பட்டிருப்பு அமைப்பாளராக நியமிக்கப்பட்டதாக தெரிவித்தார். எனவே மஹிந்த ராஜபக்ச சரணம் கச்சாமி, பசில் சரணம் கச்சாமி, நாமல் சரணம் கச்சாமி என்று கூறுவது சிலருக்கு வழக்கமாக இருக்கலாம். எனினும் தாம் ஒருபோதும் ராஜபக்சக்களுக்காக உதவவில்லை என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்ததுடன் நேற்றைய நிகழ்வின் போது சியம்பலாம்பிட்டியவை வேட்பாளராக அறிவித்த பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார் என்பதும் தெரிவிக்கிறது. மேல் சப்ரகோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திற்கான காலநிலை சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் கூறப்பட்டுள்ளதுடன் அதில் மேலும் மத்திய உவா கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழையோ அல்லது மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் முடக்கத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.